கார் எடுத்தீங்களா? அப்படி வாடா. மரங்கள் விழுந்து பாதி தொடர் மழையுடன் காற்றும் வீசுவதால் ஊட்டி மற்றும் பல இடங்களில் மரங்கள் விழுவதால் வாகனங்கள் வீடுகள் சேதமடைவதோடு மின் கம்பிகளும் அறுந்து விழுகின்றன. டிரான்ஸ்ஃபார்மர்கள் பல இடங்களில் உடைந்து நாசமாகிவிட்டன. இதனால் மின்சாரம், குடிநீர் விநியோகம் நிறுத்தம் போன்ற பல பாதிப்புகள் தொடர்கின்றன. மின் கம்பங்களை ஒட்டிய பகுதிகளில் உள்ள மரங்களை வெட்டி அகற்ற வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர். எவ்வளோ வேணும்? கிராதே இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட இத்தனார் பகுதியில் நீலகிரி எம்பி ஆர் ராசா நேரில் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தேவைப்படும் உதவிகளை உடனடியாக செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து சேதங்களையும் நானும் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறோம். ஏற்கனவே இயற்கை பேரிடர் காரணமாக 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒருவருடைய உடல் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டு அவருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியாக அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருந்த இன்னொரு உடலும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாளைய தினம் நம்முடைய மாநில அமைச்சராகவும் ஆட்சித்தலைவர்களும் வழங்க இருக்கிறார்கள். நாளைய தினம் காலை அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து ஒவ்வொரு துறையிலும் வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை,
உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்புமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அமைச்சருக்கும் எனக்கும் நம்முடைய மாண்பு ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த ரிவ்யூ மீட்டிங் மறு ஆய்வுக் கூட்டம் நாளைய தினம் வெள்ள சதத்தை மதிப்பிடுவதற்காக நடைபெறுகிறது. அதற்கு பிறகு தமிழக அரசுக்கு அனுப்பி இந்த மாவட்ட மக்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் நடக்கும்.